நான் பண்ண மிஸ்டேக்ஸில் வந்து ஒன்று இது லூப்பிங் நல்லா புரியுது புரியுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ரோக்ராமையும் வாசித்து பார்க்குறது, வாசித்து பார்த்துட்டு இது நல்லா புரியுது அப்படின்னு விடுறது மிஸ்டேக் நம்பர் ஒன். மிஸ்டேக் நம்பர் டூ, ரெண்டு ஃபால்ஸ் பிலீஃப். ஒன்று இன்டர்நெட்லேருந்து ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. அப்போ இன்டர்நெட்லேருந்து ப்ரோக்ராம் எடுக்கிறது தப்பா அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க ஏன் இதை யூஸ் பண்ணாங்கன்னு யோசிக்காமல் நான் எடுக்கிறது தப்பு. ஏன் வந்து ஒரு மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மாடுலோ 10 யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நான் வந்து ஒரு நான் என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறேன், ஒரு ஒரு லூப்பிங் ப்ரோக்ராம் இப்படி இன்டர்நெட்லேருந்து, என்னோடய ஓன் ப்ரோக்ராம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்கிட்ட ஒருத்தர் இது இந்த ப்ரோக்ராம் பண்ணுப்பான்னு தான் கேட்டிருக்கிறாரு, இந்த ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆ, நான் நெட்லேருந்து எடுத்தேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஏன்னா இதில் அவர் இப்படி இப்படி ஒரு பிளாங்க் பேப்பர் தானே அவர் கையிலையும் இருந்திருக்கும். எந்த மூமெண்ட் இந்த இடத்துல வயலோட நீடு இருக்குன்னு அவர் யோசிச்சிருப்பார், எந்த மூமெண்ட் இந்த இடத்துல கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம்னு அவர் யோசிச்சிருப்பார். இதை தான் நான் யோசிக்கணும். எனக்கு ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ப்ரோக்ராம் இன்றைக்கி கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது, நூறு நாள் கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் இதே மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மிஸ் பண்ணிவிட்டு நான் இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது ஒரு பிளண்டர். அந்த தப்பு நான் நிறைய தடவை என்னோடய ஆரம்ப காலத்தில் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பீரியட் என்ன ஆயிரும்னா, இன்டர்நெட்டில் இல்லாத எந்த ப்ரோக்ராமும் எனக்கு பண்ண தெரியாது. ஒரு ப்ரோக்ராம் இருக்கா, ஏற்கனவே யாராவது செஞ்சு வச்சுருக்காங்களா, அதை எடுத்து எனக்கு பண்ண தெரியும். அதில் கொஞ்சம் ட்வீக்ஸ், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுமா, ஓரளவு பண்ணுவேன். புதுசாக கொஞ்சம் யோசிக்கணுமா, பயந்துருவேன், ஐயோ நெட்டில் இல்லையே, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஒரு டிபெண்ட் லைஃப்பாக மாறிடும். நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கிற யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அவங்கக்கிட்டே ஹெல்ப் கேட்டு ஒரு ஓவர பீரியட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ரியலாகவே எனக்கு நடந்தது சொல்கிறேன், நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கேனோ அவர் லீவ் போட்டால் எனக்கு பதற்றமாக இருக்கும். ஏன்னா நான் அவரை டிபெண்ட் பண்ணியில் இருக்கேன். இன்றைக்கி புதுசாக ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பண்ண தெரியாதே. அப்போது அந்த டேவை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும். இது உண்மையிலே எனக்கு நடந்தது. அதனால் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்போது நான் அதிலேருந்து எடுத்துக்கிட்ட லெசன் டூ என்ன அப்படின்னா, அதுவும் தப்பான லெசன். நம்பர் ஒன், லெசன் நம்பர் ஒன், இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தது, அது ஒரு தப்பான விஷயம். அதாவது இன்டர்நெட்லேருந்து எடுக்கணும், நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணணும், நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணாமல் அவுட்புட்டுக்காக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விட்டுட்டு வெறுமனே இன்டர்நெட்டை நம்பினது ஒரு தப்பான மனநிலை. ரெண்டாவது, அதாவது எப்படி சொல்கிறது தெரியுமா, படு தீவிரமாக வந்து சாமி கும்பிட்றது, அப்படி இல்லைன்னா சாமியே இல்லைன்னு பேசுகிறது, ஒரே கோயில் கோயிலாக சுற்றுறது, அப்படி இல்லைன்னா சாமியே, இந்த இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு லைஃப் இருக்குல்ல, கேஷுவலாகவே நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை விட்டுறது. அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே படு தீவிரமாக ஏதாவது ஒரு லீடரை சப்போர்ட் பண்ணுறது, திடீர்னு அந்த லீடரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம்ல. இது மாதிரி ஏன்னா படு தீவிரமாக இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் ஓஹோ இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ண போய் தான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்கே யோசிக்க வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் நான் எதையுமே இன்டர்நெட்டில் பார்க்க மாட்டேன், எல்லாமே நான் தான் சொந்தமாக யோசிப்பேன் அப்படிங்கிறது எப்படி முதல்ல பண்ணது ஒரு தப்பான விஷயமோ, அது மாதிரி இதுவும் தப்பான விஷயம்தான். ஏன் இன்டர்நெட் இல்லாமல் பண்ண முடியாது உண்மையிலேயே? எப்படி ஒரு பிகினர், நான் இன்றைக்கி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், பத்து லூப் ப்ரோக்ராம் எழுத தெரியும், பத்து லூப் ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சால் பதினொன்றாவது எழுத தெரிஞ்சிருமா? பதினொன்றாவதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணலாம், எழுத தெரிஞ்சிருமாங்கிறது அவங்கவுங்களோட வில் பவர், அவங்கவுங்களோட ப்ராக்டிஸ், அவங்கவுங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸோடு வளர்கிற ஒருத்தருக்கும் கம்ப்யூட்டரே காலேஜ் முடிக்கும்போது காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் வந்து பார்க்குற ஒருத்தருக்கும் இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறாங்க, அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே டேலண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறதே தப்பு. அந்த பையன்லாம் 25 வயசில் பண்ணுறான், எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, 15 வயசு பையன் ப்ரோக்ராம் பண்ணுறான்
அப்படிங்கிறதே தப்பு. அது அதே மாதிரி நானேவே எல்லாத்தையும் யோசிப்பேங்கிறதும் ஒரு லெவல் வரைக்கும் தப்பு தான். அப்போது நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுங்க, இன்டர்நெட்லேருந்து எடுக்காமல் போங்க. என்ன யார்ட்டையாவது ஹெல்ப் கேளுங்க, கேட்காமல் போங்க. ஆனால் என் கோர் ஐடியா வந்து என்னோடய நாலேஜை நான் இதில் அப்ளை பண்ணணும். அப்போ என்னோடய நாலேஜ் அப்ளை பண்ணணுன்னா நான் எவ்வளோ நேரம் அதுக்கு கொடுக்குறேன், எவ்வளோ தூரம் மனசார அதுக்கு நேரம் கொடுக்குறேன், அது ரெண்டு தான் கண்டிப்பாக லூப்பிங்கில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஏன் இவ்வளோ நேரம் ஒரு ப்ரோக்ராமிங் செஷனில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ப்ரோக்ராமே டைரெக்டாக பார்த்துடலாமே அப்படின்னா, லூப்பிங் அரே இதெல்லாம் ஒருத்தரோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். நீங்கள் வேறு ஊப்ஸே படிக்க வேண்டாம். இப்போ பைத்தான் படிக்கிறாங்க, பைத்தானில் ஊப்ஸே எடுக்க மாட்டோம் முதல்ல, ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஊப்ஸே படிப்போம். அப்போ ஒரு மாதம் அவங்க என்ன படிப்பாங்க? கிட்டத்தட்ட ஜாவாவில் படிக்கிற பாதி கான்செப்டை படிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது ஊப்ஸோட நீடே பின்னாடி தான். அது ஊப்ஸோட ஊப்ஸை வந்து ஜாவாவில் முதல்ல சொல்கிறது, ஊப்ஸே கஷ்டம்னு நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பேசுகிறதா இருந்தால், ஜாவாங்கிறது ஒரு கஷ்டமான லாங்குவேஜ்னால் பைத்தானும் கஷ்டம்தான். ஏன்னா ரெண்டுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ ரெண்டுமே, இது கஷ்டமாக இருந்தால் இதுவும் கஷ்டமாக இருக்கணும், இல்லை இது ஈஸியாக இருந்தால் இது ஈஸியாக இருக்கணும். ஆனால் இங்கே நம்மக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில் விசாரித்தோன்னா சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறது ஜாவா ஒரு கஷ்டமான லாங்குவேஜ் தான். எப்படி ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தானே, எப்படி கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு கேட்க தெரியாது. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளம், ரெண்டுலேயும் ஒரே கான்செப்ட் இருக்குது. எப்படி இந்த பைக்கு கஷ்டம் ஓட்டுறது, அந்த பைக்கு ஓட்டுறது ஈஸின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இப்படி நிறைய பேர் சொன்னோடனே நிறைய பேர் சொல்கிறது உண்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நம்மளே நம்மளை எல்லா டாப்பிக்லேயுமே நம்ம அவ்வளோவா யோசிக்க மாட்டோம். எல்லாரோட ஒப்பீனியன் தான் நம்ம பார்ப்போம், அந்த ஒப்பீனியன்லேயே ட்ராவல் பண்ணிடுவோம். சில சமயம் அது கிளிக் ஆகும், சில சமயம் கிளிக் ஆகாது, நம்ம லைஃப் சஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஊப்ஸுக்கு கூட நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா அது வாட் இஸ் வாட்டு தான். என்ன நேற்று வரைக்கும் எனக்கு ஸ்டாட்டிக்னால் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி ஸ்டாட்டிக்னால் என்னென்னு தெரியும், நேற்று வாயிடுனா என்னென்னு தெரியாது, இன்றைக்கி வாயிடுனா என்னென்னு தெரியும், அவ்வளோதானே. நேற்று ஃபைனல்னால் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி ஃபைனல்னால் என்னென்னு தெரியும், லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி தெரியும், எக்ஸ்டென்ஸ்னால் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி தெரியும், இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாது, இன்றைக்கி தெரியும். கன்ஃபார்மாக நீங்கள் இப்போது ஒரு 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் படித்ததை நீங்கள் சொல்லி கொடுக்க முடியும், கரெக்டு தானே? அப்போ அதோட கான்செப்டே அவ்வளோதான். அப்போது அது ரொம்ப ஈஸி, ஊப்ஸ் ரொம்ப ஈஸி. இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது லூப்பிங், அரே, ஸ்ட்ரிங், கலெக்ஷன், இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபோக்கஸ்டாக பண்ணுற அளவு உண்மையிலேயே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதில் எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தர் உள்ளே போய் அவர் ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும். இதை விட்டுட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார்? அந்த டிஃபிகல்ட்டியே அந்த டிஃபிகல்ட்டியும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலையும் அதுக்கப்புறமா, ஏன்னா இதெல்லாம் செல்ஃபாக நானே அடி வாங்கி ப்ரோக்ராமிங்கே வராதுன்னு 4 வருஷம் உட்காந்து அழுது, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் ஓ இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அண்ட் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போய், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவுக்கு போய், அதுக்கப்புறம் இல்லை இங்கேயும் கொஞ்சம் எடுக்கணும், இங்கேயும் கொஞ்சம் எடுக்கணும், ஆனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணணுங்கிற அந்த தெளிவு வர்றதுக்கே வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் ஃபீல் பண்ணுறது நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு போய் ஃபீல்டில் போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் பர்சனலாக நம்புறது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதே மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னை தகுதிப்படுத்திக்கிட்டு நான் அந்த ஃபீல்டுக்கு போகணுங்கிற மனசு நல்ல மனசு. எப்படியாவது வேலை கிடைச்சா போதாதான், வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவனை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், வேலை தானே முக்கியம் நமக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி நான் வேலை வாங்கிட்டு உள்ளே சர்வைவல் தானே, அதெல்லாம் எங்கே போனாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க மெஜாரிட்டி இருக்கிற ஒரு இடத்துல, இல்லை இல்லை நான் நான் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மனசு நல்ல மனசு. இப்போ நல்ல மனசு இருக்கிற எல்லோரும் ஜெயிப்பாங்களான்னா ஜெயிச்சிருவாங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டு அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சேரும்போது ஜெயிச்சிருவாங்க. வெறும் நல்லவனாக இருந்தால் நம்மளே வேலை கொடுக்க மாட்டோம்ல, உண்மையிலேயே நம்மளே வேலை கொடுக்க மாட்டோம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா.
அதனால் நல்லா பண்ணுங்கள். லூப்பிங்கை எவ்வளோ ரசித்து பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ரசித்து லூப்பிங்கை பண்ண முடியலன்னா பண்ணாதீங்க. பண்ணாதீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி என்னால் லூப்பிங்கை ரசித்து பண்ண முடியல, அதனால் நான் வந்து இன்றைக்கி டைம் கொடுக்குறேன், அதனால் இன்னொரு நாள் நான் வந்து இந்த லூப்பிங்கை பண்ணுறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுங்க. இல்லை அன்றைக்கி சாயங்காலம் மத்தியானம் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து ஹார்ட் எஃபர்ட் இல்லை, இது ரொம்ப இது வந்து எப்படின்னா உங்கள் மனசோடு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். சாதாரணமாக உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும், பிடிச்சு பண்ணுங்கள். சரியா, இப்போது இவ்வளோ பில்டப்லாம் எதுக்கு, இவ்வளோ பில்டப்லாம் நெஸ்டட் லூப்பிங் போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இது தவிர ஃபார்ல வயலில் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் மிஸ் பண்ணியிருந்தோன்னா சொல்லுங்கள். சரியா, இப்போ ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ண தெரியும்ல, ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரான்னு கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா? சரி, ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் திரும்ப ஒரு தடவை பண்ணுவோமா? ப்ரைம் நம்பர்னால் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒன்றாலேயும் சேம் நம்பராலேயும் டிவைட் ஆகிறது தான் ப்ரைம் நம்பர்னு பார்த்துருந்தோமா? அதாலேயும் இதாலேயும் தான் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பேசுனது இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் கேட்டுதானே? கேட்குதா? ரொம்ப ப்ரோக்ராமிங் சொல்லுவேன், இன்றைக்கி கருத்தெல்லாம் சொல்லியிருக்கோம், நீங்கள்லாம் அமைதியாக இருந்தோன்னே சொன்ன கருத்தெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ சத்தமே இல்லை. இல்லை சார், எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குது கருத்தெல்லாம். இல்லை, ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம் ஞாபகம் இருக்கா? டிவைசஸ் கண்டுபிடிச்சோம், ஒரு நம்பரோட டிவைசஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த நம்பரை வாங்கிக்கிட்டோம் யூசர்கிட்டேருந்து. யூசர்கிட்டேருந்து வாங்குறது நம்ம முன்னாடியே பேசணும், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு யூசர்கிட்டேருந்து வாங்குறது, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடியே பேசணும். அப்படி ஒரு நம்பரை வாங்கிட்டோம், அந்த நம்பர்லேருந்து அதாவது அதுக்கப்புறமா கவுண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டோம், கவுண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டூன்னு ஒன்று வச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ வைல் கவுண்ட் லெஸ் தேன் நம்பரா, லெஸ் தேன் நம்பராக இருக்கும்போது லூப்குள்ளே போனோம். இஃப் கவுண்ட் இல்லை இஃப் நம்பர், இது டிவைசர்னு வச்சுக்கலாமா? டிவைசர்னு வச்சுக்கிறேன் கவுண்ட்டுக்கு பதிலாக, கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்ல. இஃப் நம்பர் மாடுலோ டிவைசர் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நாட் ப்ரைம் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுங்க. கரெக்டாக இப்படியே பண்ணிக்கிட்டே வருவோம். கடைசியாக இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டிவைசர் ப்ளஸ் ப்ளஸ், இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது டிவைசரை பிரிண்ட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ நான் வந்து எந்த நம்பர் எடுத்துக்கிறேன், எட்டுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எயிட் எயிட்டுங்கிறது நம்பரால் டிவைட் நம்பரை டிவைட் பண்ணிடும் இந்த இடத்துல, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேயே அடி வாங்கிடுவோம் நம்ம. எயிட் மாடலோ எயிட் மாடலோ டூலேயே நம்ம வந்து லூப் பிரேக் ஆகிடும். இப்போ லூப் பிரேக் ஆகும்போது என்னாகும், இந்த இடத்துல நாட் ப்ரைம் அதாவது இஃப் பாஸ் ஆயிரும், இஃப் பாஸ் ஆனதுனால நாட் ப்ரைம் வந்துடும், நாட் ப்ரைம் வந்து லூப் பிரேக் ஆயிரும். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், நான் பெருசாக டீட்டெயில் பண்ணல, எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். சரியா, இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. சரி, ஸ்கேனருக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. நாட் ப்ரைம்னு சொல்லிவிட்டு லூப் பிரேக் ஆயிரும். சரி, இப்போ நான் வந்து எயிட் கொடுக்கல, செவன் கொடுக்குறேன். செவன் எதாலையாவது டிவைட் ஆகுமா? செவன் மாடலோ டூ ஆகாது, மாடலோ த்ரீ ஆகாது, ஃபோர் ஆகாது, ஃபைவ் ஆகாது, சிக்ஸ் ஆகாது. அப்போ எத்தனை நம்பர் ஓடிருக்கும், இந்த லூப் எத்தனை தடவை ஓடிருக்கும்? டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், அஞ்சு தடவை ஓடிருக்கும் இந்த லூப். அஞ்சு தடவை தானே இந்த லூப் ரன் ஆகிருக்கும், அதாவது டிவைசர் வந்து டூலேருந்து சிக்ஸ் வரைக்கும் ஓடிருக்கும். ஆனால் எப்போவுமே இந்த இஃப் பாஸ் ஆகிருக்காது. அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்து டிவைசர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா டிவைசர் இப்போ செவனாக இருக்கணும்.
டூலேருந்து செவன் வரைக்கும் ஓடிருக்கும். எப்போ லூப் ஃபெயில் ஆகும், எப்போ டிவைசர் செவன் ஆகுதோ அப்போ லூப் ஃபெயில் ஆயிருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு டிவைசர் ப்ரைம் நம்பர்னு எழுதுங்க. இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃப்ளோ சார்ட் நம்ம முதல்ல போட்டோம்ல, ஃப்ளோ சார்ட் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அல்காரிதம் எழுதி அப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ப்ரைம், சரி. இன்னும் இந்த ப்ரோக்ராமில் சேஞ்சஸ்லாம் தேவைப்படுது. ஏன்னா ப்ரைம் நம்பருங்கிறது டூ ஒரு ப்ரைம் நம்பர். நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமில் டூ வந்து ஒரு ப்ரைம் நம்பர். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து தான் ப்ரைம் நம்பர் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் ரெண்டுக்கு சரியாக வேலை செய்யாது. ரெண்டு ப்ரைம் நம்பரா இல்லையான்னு கேட்டால் சொல்லுதா எப்படிங்க? ஓ கரெக்டு தான், அப்போ வேலை செய்யுது தான். ரெண்டு வந்து லூப்புக்குள்ளே வராது, அவ்வளோதான். லூப்புக்குள்ளே வராமலேயே ஸ்ட்ரைட்டாக ப்ரைம் நம்பர்னு சொல்லிடுறோம். அப்போ கரெக்டாக தான் வேலை செய்யுது. சரி, இது ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுல இன்னும் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். பொதுவாக நீங்கள் எந்த நம்பர் எடுத்துட்டாலும் அந்த நம்பருக்கு பாதிக்கு மேலெலாம் டிவைசர் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஹண்ட்ரடோட மேக்ஸிமம் டிவைசர் என்னன்னு நினைக்கிறீங்க? ஹண்ட்ரடோட மேக்ஸிமம் டிவைசர் ஃபிஃப்டி தான், கரெக்டா? ஃபிஃப்டிக்கு மேலே ஒரு டிவைசர் ஹண்ட்ரடுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும், ஒரு லட்சம்னு எடுத்தாலும் ஒரு லட்சங்கிறதுக்கு 50,000 தானே மேக்ஸிமம் டிவைசர். 50,001 நீங்கள் டிவைட் பண்ணாலே ரிமைண்டர் வந்துடும். அப்போ நான் லூப்பை வந்து ஒரு லட்சம் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா, இவ்வளோ நம்பருக்கு நான் லூப்பை ரன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நான் இதில் பாதிக்கு ரன் பண்ணால் போதும். எந்த நம்பர் கொடுத்தாலும் அதில் பாதிக்கு நான் லூப்பை ரன் பண்ணால் போதும். அப்போ லூப்பை பாதிக்கு ரன் பண்ணணுன்னா டிவைசர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை டூ வரைக்கும் நான் போனால் போதும். இந்த பாயிண்ட் புரியுதா? எப்போவுமே நீங்கள் லூப்பை பாதிக்கு ரன் பண்ணால் போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போ பாதிக்கு ரன் பண்ணாலே லூப் போதும்னா அது வரைக்குமே லூப் ரன் ஆகும். ஆனால் அப்படி ரன் ஆனால் இங்கே நாட் ப்ரைம்னு கொடுக்குறதுல ஸ்ட்ரெயிட்டாக தப்பாக வந்துடும்ல. இப்போ நம்பர் செவன் கொடுக்குறோம், லூப் எது வரைக்கும் தான் ரன் ஆகும்? த்ரீ வரைக்கும் தான் ரன் ஆகும். அப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரியான க்வெஸ்டின்ஸை யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த ஐடியாவையும் அப்ளை பண்ணணும், எனக்கு ப்ரைம்னும் வேணும், இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அது ஓகே. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் டூலேருந்து இல்லை, ஃபஸ்ட்டு 20 நம்பரில் இருக்கிற ப்ரைம் நம்பரெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற நம்பர் ரெண்டாம், அதுக்கடுத்து அவங்க கொடுக்குற நம்பர் மூணு, அதுக்கடுத்து 4, 5, 6, 7 இப்படியே ஒவ்வொரு நம்பராக கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரோக்ராமை 20 தடவை ரன் பண்ணணுங்கிற. 20 தடவை ரன் பண்ணி முதல்ல ரெண்டு ஒர்க் ஆகுதுப்பா, அடுத்தது 3 ஒர்க் ஆகுதுப்பா, 4 ஓகே, 5 ஓகே, 6 ஓகே, இப்படி இந்த ப்ரோக்ராமை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸில் இருக்கிற ப்ரைம் நம்பர் நாட் ப்ரைம் ரெண்டையும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், நம்பர் ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸோட எஸ், அதே மாதிரி நம்பர் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸோட எஸ், இப்படி எழுதிக்கிறேன். 67 இஸ் ப்ரைம். இது ஒரு நம்பருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதே மாதிரி 20 நம்பருக்கு எழுதுங்கன்னு கேட்குறாங்க. என்ன ஐடியா சொல்கிறீங்க? நான் ஒரு ஐடியா சொல்லவா? முதல் 20 நம்பர்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் எதுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணணும்? ஸ்கேனர் யூஸ் பண்ணல, முதல்ல 2
டூவுக்கு இப்போ என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஐடியா நல்லா வருதா பாருங்கள். அடுத்தது த்ரீ, த்ரீக்கு என்கிட்ட இப்போ ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. அடுத்தது ஃபோர், அடுத்தது ஃபோர், ஃபோருக்கு ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. அடுத்தது ஃபைவ், ஃபைவ்க்கு ப்ரோக்ராம், இந்த ஃபைவ். இப்படியே 20 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தானே ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸ்னா? இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்லை, இதில் ஏதாவது தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன சொல்றீங்க? நிறைய கோடு வந்துடும், ஸோ கோட் ரிப்பீட் ஆகுது. லூப்பிங்கோட பேஸ் என்ன? ப்ரொடியூஸ் பண்ணுறது. லூப்பிங் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? கோட் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆமாம். அப்போ இங்கே நம்ம வந்து நம்மளோட கோர் ஐடியாவே மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற டவுட் வருது. கோர் ஐடியாவே லூப் போகிறதே, நம்ம லூப்னு ஒன்று கற்றுக்கிறதே ரிப்பீட்டட் கோடை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம அதை மறந்து போய் நம்ம லூப்பையே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது கண்டிப்பாக செய்யக்கூடாது. என்ன, இதே தானங்க திரும்ப திரும்ப வேணும்? ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்? நம்பர் டூவை முடிச்சிருவீங்க. நம்பர் டூவை முடித்ததுக்கு பிறகு இங்கே பாருங்கள், நம்பர் டூவை எடுத்துக்கிட்டோம். நம்ம கோர் ஐடியாவே லூப்னு ஒன்று கற்றுக்கிட்டதே நான் திரும்ப திரும்ப கோடை எழுதக்கூடாது தான். நான் திரும்ப திரும்ப கோட் எழுதுறேன்னா லூப் பேசிக்கே தெரியாமல் நான் எழுதுறேன்னு அர்த்தமாயிரும். அப்போ இது நம்பர் டூக்கான ப்ரோக்ராம். ஓகே, இந்த சர்க்கிளை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளை தானே நம்பர் த்ரீக்கும் பண்ணணும், இதே தானே நம்பர் ஃபோருக்கும் பண்ணணும், இதே தானே நம்பர் ஃபைவ்க்கும் பண்ணணும். இந்த சர்க்கிளில் முதல்ல இப்போ எந்த நம்பருக்கு பண்ணுறீங்க? இன்டீஜர் நம்பர் டூன்னு வச்சுக்கிட்டேன். இந்த நம்பருக்கு தான் நான் இப்போ இதை பண்ணிக்கிட்டுருக்கேன். அப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்ச உடனேயே நல்லா பாருங்கள், இந்த சர்க்கிள் முடிஞ்ச உடனேயே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் ஆக்கிடுறேன். இப்போ நம்பர் என்னவாக மாறிடும்? நம்பர் த்ரீயாக மாறிடும். நம்பர் த்ரீயாக மாறினதுக்கு பிறகு திரும்பவும் நான் மேலே போய் இதே வேலையை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஃபோராக மாறிடும். திரும்பவும் மேலே போய் இதே வேலையை பண்ணுறேன். நம்பர் ஃபைவ் திரும்பவும் இதே பண்ணுறேன். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைப்படும் இந்த இடத்துல? வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 20, ஒரு ஓப்பனிங் பிரேஸ். ஏன்னா மேலே எப்படி போகிறது? மேலே போகிறதுக்கு தான் இந்த லூப். இது புரியுதா? இந்த சர்க்கிளையே 20 தடவை பண்ணணும், இல்லை 20 வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இருக்கிற ஒரே சாய்ஸ். அப்படி இல்லைன்னா 20 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சாய்ஸ். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சந்தேகம் இல்லைன்னா இப்படி எழுதிட்டு மொத்தமாக இதை முடித்ததுக்கு பிறகு இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸில் எதாவது ப்ரைம் எதாவது நாட் ப்ரைம்ங்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. நெஸ்டட் லூப்பிங் இதை நம்ம சொல்கிறதா இருந்தால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் லூப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பேர் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு பேர் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த லூப்புக்குள்ளே லூப் அவ்வளோதான், அவ்வளோதாங்க. அப்போது நான் இந்த சர்க்கிள்குள்ளே இந்த கோடை ஒன்றுமே பண்ணலை, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சர்க்கிள்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசியாக நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். இது யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், நாட் ப்ரைம் நம்பர்ஸ் ரெண்டுமே வந்துருச்சு. சரி, இந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணிட்டியப்பா, இப்போ நீ எனக்கு வந்து இன்னொரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு இந்த நாட் ப்ரைம் எல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம், ப்ரைமு மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ப்ரோக்ராம் உங்கள் கையில் இருக்குது, நாட் ப்ரைமு பிரிண்ட் பண்ண வேண்டாம்னா
ப்ரோக்ராமோட எந்த லைனில் கை வைக்கலாம் நினைப்பீங்க? லைன் நம்பர் இந்த பிரிண்ட் பண்ற லைனை கமெண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ற லைனை கமெண்ட் பண்ணிடுவோமா? நைஸ். அப்ப பிரைம் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகுமா? 3, 5, 7, 11, 13, 17, 19. சரி, வெரி நைஸ். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் அப்போ வந்து ப்ரைம் மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 20 இருக்கிற ப்ரைமை மட்டும் ப்ரிண்ட் பண்ணுங்கன்னா, இப்போ என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது, நான் இதை வச்சுக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 20. ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்கிட்ட இருக்கு. ஆ, சரி, க்வெஸ்சன் மட்டும் அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் அப்புறம் அதுக்கு அந்த கண்டிஷன் அங்கே போயிட்டு போயிட்டு தானே வரும். ஈவன் தோ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறது ப்ரைம் நம்பரை மட்டும்னாலும், அது போய் அங்கே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாட் ப்ரைமை வந்து போயிட்டு அது பிரிண்ட் ஆகாது, பட் அதுக்கு போயிட்டு போயிட்டு தானே வரும் உங்களுக்கு அது. ஆமாம், வேறு சாய்ஸ் இல்லையே. ஏன்னா இதை வச்சு தான் நான் டிவைஸரோட கவுண்டே பார்க்குறேன். டிவைஸரோட வேல்யூவே என்னங்கிறது, அந்த இஃப் பாஸ் ஆச்சுன்னா டிவைஸர் ஒன்றாகவும், இஃப் ஃபெயில் ஆச்சுன்னா டிவைஸர் வேறு ஒன்றாகவும் இருக்கும். என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம் எத்தனை இருக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி? ஆமாம், 7 எப்படி சொன்னோம், இந்த இடத்துல சொன்னோம், ஆ இதை கவுண்ட் பண்ணோம். அப்போ இந்த இஃப் எப்போல்லாம் பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் ப்ரைம் நம்பர், கரெக்டா? இந்த இஃப்க்குள்ளே வந்து இந்த இஃப் பாஸ்னா ப்ரைம் நம்பர், கரெக்டா? இந்த இஃபோட கண்டிஷன் ட்ரூனா ப்ரைம் நம்பர். அப்போது எத்தனை ப்ரைம் நம்பர்னால், நான் இப்போ இன்ட் கவுண்ட் ஆஃப் ப்ரைம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இனிஷியலாக இது 0 வச்சுக்கிறேன். இந்த கவுண்ட் ஆஃப் ப்ரைமை நான் இங்கே ஒவ்வொரு தடையும் ப்ளஸ் பண்ணிடுறேன். அப்போ எத்தனை ப்ரைம்னு கேட்டால், இந்த லூப் எல்லாம் முடிஞ்சு வரும்போது நான் இதை ஸ்பீடாக தான் பண்ணுறேன், திரும்ப கேட்கணுன்னா கேளுங்க. இப்படி எழுதலாமா? அப்போ இங்கே என்ன 8 எங்கே காட்டுது? 8 இருக்காங்க, 2, 3, இப்போ 8 ப்ரைம் நம்பர் இருந்திருக்கு, நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. 8 ப்ரைம் நம்பர் இருக்குது, 2 19 வரைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 8. அப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு 50 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கே 15 மாற்றிக்கலாம். பதினஞ்சு ப்ரைம் நம்பர் இருக்குது. அப்போ இது என்ன ப்ரோக்ராமாக மாறிடுது? ஃபஸ்ட்டு 15 ப்ரைம் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு 20 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி பண்ணுறது? இப்போது 20க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டாங்க, சொல்லிட்டோம். 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டாங்க, சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு 20க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட கவுண்ட் கேட்டிருக்காங்க, அதையும் இப்போ சொல்லியாச்சு, கரெக்டாக? ஃபஸ்ட்டு 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் கவுண்ட் கேட்டிருக்காங்க, அதையும் இப்போ சொல்லியாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு 20 ப்ரைம் நம்பர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராமை யோசிக்காதீங்க, உங்களோட ஐடியாவை மட்டும் சொல்லுங்கள். நீங்களும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ரெண்டாவது ஆள்கிட்ட எப்போ ஸ்டாப் நீங்கள் சொல்லுவீங்க? இப்படி சொல்லியாச்சுன்னா க்வெஸ்டின் இதுதான். க்வெஸ்டின் வந்து, இப்போ நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் இன் ஃபஸ்ட்டு 20, அதாவது 2 to 20க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் இன் பிட்வீன் 2 and 50, 50 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ க்வெஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 20 ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் கிடச்சிருக்கு? 50ன்னு கொடுத்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர் கிடைக்குது. எனக்கு இதே மாதிரி 20 ப்ரைம் நம்பர் பிரிண்ட் பண்ணி கொடுங்க. 15 வந்துட்டீங்கல்ல, 20 பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் வென் த கவுண்ட் ஈக்குவல் டு 20ன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, எந்த கவுண்ட்? கரெக்ட், கவுண்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். வெரி நைஸ்.
வெரி நைஸ். அப்போ கவுண்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் இஃப் இப்படி எழுதிக்கலாமா, இஃப் கவுண்ட் ஆஃப் ப்ரைம் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு 20. இந்த இஃப் அவுட்டர் ஃபார் லூப்போடு கனெக்ட் ஆகிருக்கு, நல்லா பாருங்கள். இந்த இன்னர் ஃபார் லூப் லைன் நம்பர் 15 ஆரம்பித்து லைன் நம்பர் 22 முடிஞ்சிருது, கரெக்டாக. இந்த அவுட்டர் ஃபார் தான் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி உள்ளே தள்ளி எழுதிக்கிறது. பொதுவாக எதை எது எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான். இப்படி எழுதிக்கிட்டால் நமக்கு வசதி. இந்த இன்னர் ஃபா அவுட்டர் ஃபார் லூப் இல்லை வைல் லூப், இந்த அவுட்டர் வைல் லூப்போடு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த அவுட்டர் வைல் லூப் இங்கே முடியுது. நீங்கள் அது மேலே வச்சாலே அதோட பேர் எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை சும்மா எல்லாத்தையும் இன்டன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்கள் லைன் நம்பர் 13 பேர் பிரேஸ் எங்கே இருக்குது, 31 இருக்குது, கரெக்டா? அப்போ எனக்கு எப்போ கவுண்ட் ஆஃப் ப்ரைம் 20 ஆகுதோ அப்போ நான் பிரேக் கொடுத்துட்றேன். அப்போ எது பிரேக் ஆகும், எது பிரேக் ஆகும், இந்த இஃப் எந்த லூப்பில் இருக்கோ அந்த லூப் பிரேக் ஆகும். இந்த லூப் இந்த இஃப் எங்கே இருக்குது, இன்னர் வயலுக்குள்ளே இருக்கா அவுட்டர் வயலுக்குள்ளே இருக்கா, அவுட்டர். அப்போ அவுட்டர் வயல் பிரேக் ஆகிடும், கரெக்டா? அப்போ அவுட்டர் வயலில் இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்கணும், 15 கொடுத்தா 15 தான் வரும். ஒவ்வொன்றா சே ட்ரை பண்ணி பார்த்துட்டும் இருக்க முடியாது. இப்போ 60 கொடுத்து பார்ப்போம், இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்க முடியாது. 17 வருது, அப்போ 70 கொடுத்து பார்ப்போம், இப்படி ட்ரை பண்ண முடியாதுல்ல. 19 வருது, அப்போ 71 72 இப்படி ட்ரை பண்ண முடியுமா? இந்த இடத்துல தான் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல தான் ட்ரூ கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கண்டிஷன் என்னன்னே தெரியாதே. ஏன்னா நமக்கு நம்மளோட பாயிண்ட்டே எங்கே அச்சீவ் ஆக போகுது, இங்கே தான் நமக்கு ஆன்சரே கிடைக்க போகுது. அப்போ இங்கே ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் லூப் ஓடணும். அப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ட்ரூ கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 20 வரும்போது ஸ்டாப் ஆகும். ஆமாம், அதாவது இந்த லூப் இன்ஃபினிட்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கும் ட்ரூ கொடுத்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் இடையில ஒரு பிரேக் கண்டிஷன் கொடுத்ததுனால அது பிரேக் ஆகுது. இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போது இப்போ போனோன்னா 20 ஸ்டாப் ஆகிடும், நமக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள் 71 20 கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 20 ப்ரைம் நம்பர்ஸ் வேண்டாம், ஃபஸ்ட்டு 30 ப்ரைம் நம்பர்ஸ் வேணும். இங்கே மட்டும் 13 மாற்றிக்கிட்டால் போதும், அது வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 30 ப்ரைம் நம்பர்ஸ் அவ்வளோதாங்க. அப்போது இன்டைரக்டாக நம்ம இப்போ கற்றுருக்கிறது நெஸ்டட் லூப்பிங் தான். ஆனால் அதுக்கு நெஸ்டட் லூப்பிங்னு பேர் வைக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கணும், அந்த வேலையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு 30 ப்ரைம் நம்பர்ஸ். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 30 ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதோட டோட்டல் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு 30 ப்ரைம் நம்பர்ஸோட டோட்டல் எனக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், மேலே டோட்டல்னு ஒன்று வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டல்னு ஒன்று வச்சுக்கோங்க. டோட்டல் முதல்ல 0, ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ரைம் கூட கிடைக்கல இந்த இடத்துக்கு வரும்போது. அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைமை கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் எப்போல்லாம் ப்ரைமை கண்டுபிடிக்கிறீங்களோ அதை டோட்டலோடு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன வேண்டாம்னா சொல்கிறோம, இதுதான் இவங்க சொல்கிற பாயிண்ட், கரெக்ட். இப்படி வச்சுக்கலாமா? இங்கே கவுண்ட் ஆஃப் ப்ரைமுக்கு பக்கத்துலேயே டோட்டல் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டோட்டல்னு ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.
நம்பர் கூட ஆட் பண்ணுமா? ஆமா அந்த நம்பர் தான பிரைம் நம்பர். நம்பர் கூட ஆட் பண்ணாலும் இல்ல டிவைசர் கூட ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். ஏனா ரெண்டு ஈக்குவல் தானே. கரெக்ட். நீங்க எது கூட ஆட் பண்ணனும் நினைச்சு கேக்குறீங்க? இல்ல கவுண்ட் ஆஃப் பிரைம் கூட ஆட் பண்ணுமா? ஆ கவுண்ட் ஆஃப் பிரைம் 1 2 3 ன்னு தான ஏறிட்டே போகும். அவ்வளோதாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லா ப்ரோக்ராமையுமே ரீவிசிட் பண்ணலாம். இப்போ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணோம்? அதாவது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் முதல்ல இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம். வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் இந்த இடத்துல ஃபேக்டோரியலா இன்டீஜர் ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம். ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு நம்பர். இந்த ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இதை பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபேக்டோரியல். சரி இப்போ இது பண்ணியாச்சு. இது ஃபைவ் ஃபேக்டோரியலுக்கான ப்ரோக்ராம். எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நம்ம மறக்கக்கூடாத ஒன்று, வென் ஷுட் ஐ கோ ஃபார் லூப்பிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான். நான் லூப்பிங்னு ஒன்று ஏன் கற்றுக்கணும்? ரிப்பீட்டட் ஆக்ஷன் அப்போ நான் லூப்புக்கு போகணும். அவ்வளோதான் அங்கே இருக்கிற பாயிண்ட். ஓகே இது ஃபைவ் ஃபேக்டோரியல். சிக்ஸ் ஃபேக்டோரியலுக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னா இங்கேயே சிக்ஸ்ன்னு மாற்றுவோமா? செவனுக்கு பண்ணணும்னா இங்கேயே செவன். சரி எனக்கு இப்போ என்ன வேணும்னா ஒன் ஃபேக்டோரியலுக்கு வேணும். சரி ஒன் ஃபேக்டோரியலுக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அடுத்து டூ ஃபேக்டோரியலுக்கு காப்பி பேஸ்ட். இங்கேயே நம்பரை வந்து டூன்னு எழுதுவீங்க. அடுத்து காப்பி பேஸ்ட் த்ரீ ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல், ஃபைவ் ஃபேக்டோரியல். இப்படி தானே எழுதணும். அப்போ இந்த செட்டை தான் நான் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் லூப்பிங்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இந்த கோடிங்கை தான் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்கு? இது ஒரு ஃபேக்டோரியலுக்கு. இது ஒன் ஃபேக்டோரியலுக்கான ப்ரோக்ராம். அடுத்து டூ ஃபேக்டோரியலுக்கு இங்கே டூ. இங்கேயா? இங்கே டூ. இங்கே டூ. அடுத்து த்ரீ ஃபேக்டோரியலுக்கு இங்கே த்ரீ. ஃபோர் ஃபேக்டோரியலுக்கு இங்கே ஃபோர். என்னங்க காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இந்த ஒரு நம்பர் தானேங்க. இந்த ஒரு நம்பரை தவிர நீங்கள் பண்ண எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆமாம். இப்போ காப்பி பேஸ்ட்னாலே ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு அதை ரிப்பீட் பண்ணிட வேண்டியது தானே. இந்த ஒரு சர்க்கிளில் எடுத்து வைங்க. இந்த ஒரு சர்க்கிளை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல இன்டீஜர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க. இந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க. என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் இல்லையே. அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க. ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணிடுங்க. வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே வேலையை செஞ்சுருங்க. திரும்பவும் மேலே போய் இங்கே இருந்தா திரும்பவும் மேலே போய் நம்பரோடது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் டூவுக்கு அதே வேலையை செஞ்சுருங்க. திரும்பவும் மேலே போங்க. நம்பர் த்ரீக்கு அதே வேலையை செய்யுங்க. நம்பர் ஃபோருக்கு அதே. இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. மேலே போகிறதுக்கு தான் நம்மக்கிட்ட ஈஸியான ஒரு கீவேர்டு இருக்கே, வைல் அப்படின்னு. இப்படி எத்தனை நம்பருக்கு வேணும்? இப்படி வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு டென். அப்போ ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸோட ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்து நம்பருக்கான ப்ரைம் நம்பர் வருதா? ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற பத்தெல்லாம் பெருசாக வருமாங்க? என்னங்க பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம்? ஃபேக்டோரியல் என்னங்க? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு வந்துருச்சு. ஓகே என்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கோம்? ஃபேக்டோரியல் ஒன்று. ஓகே ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சோம். நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம்.
நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஃபேக்டரி வழியா தான் பிரிண்ட் பண்றீங்க. ஆமா ஃபேக்டரி இல்ல தான பிரிண்ட் பண்ணனும். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோம். சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 தான், 1 ஃபேக்டோரியல் 1 தான், பிரச்சனை இல்லை. அடுத்து வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். இந்த நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1ங்கிறதுக்கு லூப்பை வந்து மாற்றி எழுதிட்டேன். லூப்பை இங்கே எழுதணும். இந்த இந்த இன் லூப்புக்குள்ளே நம்பரை வந்து 1னு வைக்கணும். கரெக்டா? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமே. 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3, 4, 5, 6, 6, 7 வரைக்கும் ஓரளவு, 7 வரைக்கும் ஓரளவு சொல்ல முடியும், 6 வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். மேலே இருக்கிறதெல்லாம் நம்பிக்கை வேண்டிதான். அப்படி தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட ஃபேக்டோரியல். இதுக்கு பேர் நெஸ்டட் லூப்பிங். நமக்கு அதுக்கு என்ன பேர் வச்சா நமக்கு என்ன, அவங்க என்ன பேர் வச்சா நமக்கு என்ன. அப்போ இது நமக்கு இப்படி பண்ண தெரியுது, அவ்வளோதான் நமக்கு வேணுங்கிற பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு 10 ஃபேக்டோரியல்ஸ். சரி, இப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ பண்ண எல்லாத்தையுமே ஃபாரில் பண்ணணும். என்ன பண்ணுறது? வயில் ஃபாராக மாற்றணும். என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுதணும். அவ்வளோதான், இப்படி கொண்டு போகணும். இந்த வயலில் தூக்கி விட்டுறணும். கடைசியாக இருக்கிற வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு செமிகோலனை எடுத்து விட்டுறணும். இங்கே ஃபார் கொடுத்துடணும். அவ்வளோதான், அதே அவுட்புட் தான் வருது. சரி, இந்த வயில் ஃபாராக மாற்றணும். சரி, இதை எடுத்துருவோம், கட் பண்ணிடுவோம், இங்கே கொடுத்துருவோம். இந்த வயில் எடுத்து விட்டுருவோம், இங்கே எடுத்து விட்டுருவோம், செமிகோலன் வச்சுக்குவோம். இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை இங்கே கொடுத்துருவோம். கரெக்டாக வந்துருமா? அப்போ ஃபார் நமக்கு ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் அழகாக்குன மாதிரி இருக்கா? கொஞ்சம் சின்ன ப்ரோக்ராம் மாதிரி நம்ம எழுதுனது என்ன? அதே அவுட்புட் வருது. அப்போ நமக்கு இதை ஃபார்லேயும் பண்ண தெரியும். டூவைல பண்ணணும்னா டூவைலையும் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்ன கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அப்படின்னா இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்ச மாதிரி, ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நெஸ்டரில் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது சரி இப்போ எனக்கு என்ன வேணும் தெரியுமா? இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போயிடலாம். டிவைசஸ் ஆஃப் எ கிவன் நம்பர் பண்ணோமா? எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பரோட டிவைசர் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண தெரியுமா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்லிடுறேன், நம்பர் 20னு ஒரு நம்பர் சொல்லிடுறேன். அந்த நம்பரோட டிவைசஸ் எல்லாத்தையுமே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், இன்டீஜர் டிவைசர் ஈக்குவல்ஸ் டு 2லேருந்து தானே டிவைசர் ஸ்டார்ட் ஆகும். அதனால் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இல்லை 1லேருந்து வேணும்னா 1 எப்படியும் டிவைட் பண்ணுமேனா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வைல் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே லூப் எழுதுகிறேன். சரியா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இஃப் நம்பர் மாடுலோ டிவைசர் ஈக்குவல்ஸ் டு 0, அப்படி 0வாக இருந்ததுன்னா, அது டிவைசரா? இப்படி எழுதலாமா? என்ன எழுதலாம்? டிவைசர் எழுதிக்கலாமா? இந்த இடத்துல டிவைசர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அப்போது டிவைசஸ் ஆஃப் கிவன் நம்பர் கிடச்சிருமா? இது ப்ரைம் நம்பருக்கு முந்தின ப்ரோக்ராம், நமக்கு இது ஏற்கனவே தெரியும். சரி,
இப்படி ஒரு நம்பருக்கு எத்தனை டிவைசர் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும். அதை வச்சு தான் ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராமே பண்ணும். இது ஒரு நம்பரோட டிவைசஸ்ங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். டிவைசஸ் ஆஃப் கிவன் நம்பர் 1, 2, 4, 5, 10, 20. சரி, மேக்ஸிமம் டிவைசர் எது? ஃபார் எனி நம்பர் மேக்ஸிமம் டிவைசர் எது? டிவைசஸில் பெரிய நம்பர் எது? ஹாஃப் ஆஃப் த நம்பர். ஹாஃப் ஆஃப் த நம்பர் இல்லை கிவன் நம்பர், கரெக்டா? ஒன்று பாதி, அப்படி இல்லைனா இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது தாங்க. ஏன்னா எந்த நம்பரும் அதால் தான் டிவைட் ஆகும். அப்படி நீங்கள் வேணும்னா இப்படி ஹாஃப் ஆஃப் த நம்பர்னால் நம்பர் டிவைடட் பை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு, இல்லை லெஸ் தேன் கொடுத்தாலே ஹாஃப் தான் கிடைக்கும், கரெக்டா? ஏன்னா 11க்கு 10க்கு மேலே வராதுல்ல, 10க்கு மேலே ஒரு நம்பர் கூட கிடைக்காது 19 வரைக்கும். எந்த நம்பர் கொடுத்தாலும் அப்படி இல்லைனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 2 நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். 1, 2, 4, 5, 10. சரி, ஓகே. எனக்கு எல்லா நம்பரும் வேண்டாங்க டிவைசஸில், இதில் எது பெரிய நம்பரோ அது மட்டும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுறது? டிவைசஸில் எது பெருசு? இப்போ 2, 1, 2, 4, 5, 10ல எது பெருசு? 10. அது மட்டும் எனக்கு போதும். என்ன பண்ணலாம்? லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ வேணும். லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூவை நம்ம எங்கேயுமே ஞாபகம் வச்சுக்கலையே. அப்போ லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பரை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போமா? ஒரு வேரியபிள். ஆ, இனிஷியலாக மேக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிடுறேன். இந்த இடத்துல அந்த மேக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன், கரெக்டா? அந்த மேக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த மேக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்து இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் மேக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு அப்புறம் இப்போ ப்ளஸ் ஆகிடுமே சார் இங்கே இந்த இடத்துல இந்த கடைசி ஒன்று. இந்த லைன் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். எனக்கு டிவைசர் தானே ப்ளஸ் ஆகுது, மேக்ஸில் அதோட சேஞ்ச் இருக்காதுல்ல? அப்போ மேக்ஸிமம் டிவைசர் ஆஃப் அ கிவன் நம்பர் 10. மினிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் மேக்ஸிமம் டிவைசர். ஆஃப் அ நம்பர் மினிமம் டிவைசர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ சின்ன சின்ன நம்பர்னால் மினிமம் 2ஆவோ 3ஆவோ தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ பெரிய நம்பர் 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு தெரியாது எது மினிமம் டிவைசர்னே தெரியாது. இப்போ நான் ஒரு நம்பர் எழுதிக்கிறேன். என்ன நம்பர் எழுதிக்கிறேன்? 1, 5, 6, 3 அப்படின்னு நான் ஒரு 1, 5, 6, 3 ஒரு நம்பர் எழுதுகிறேன். இல்லை 6, 1, 5, 6, 7 அப்படின்னு எழுதுகிறேன். இதோட டிவைசர் எதுன்னே எனக்கு தெரியாது. 2 வருமா 2 கண்டிப்பாக வராது, 3 வருமா தெரியாது. இதோட மேக்ஸிமம் டிவைசர் என்னன்னு பார்க்கலாமே. 1ன்னு சொல்லிடுமோ? ஓ, அப்போ இது ப்ரைம் நம்பர். மேக்ஸிமம் டிவைசர் 1ஆக இருந்தால் இது ப்ரைம் நம்பர், கரெக்டா? ஆனால் அதாலேயும் நான் அதை வகுக்க முடியும்ல சார், அப்போ அதுதானே பெருசாக இருக்கணும். அப்படின்னா இந்த ரூலை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா இந்த ரூல நம்பர்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம அதுக்கு போகலைன்னா அப்போ எல்லா தடவையுமே அதே நம்பர் வரும், அதனால் அதை எடுத்துக்கல. மேபி அப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் டிவைடட் பை 2லேயே வச்சுக்கிடுறேன். இப்போ 1, 5, 6, 7 ஒரு ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியுது. சரி, 1, 5, 6, 9 கொடுத்து பார்க்குறேன். 3ஆல் டிவைட் ஆகுமா? ஓ, இதோட மேக்ஸிமம் டிவைசர்
523 அதுக்கு மேலே இருக்குது டிவைசர் இல்லை. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மினிமம் டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எல்லா டிவைசரையும் பிரிண்ட் பண்ணுவோம், 20 வச்சுக்கலாமா? 20 வச்சுட்டு இங்கே 20 வச்சுக்கலாம். 20 வச்சுட்டு 1 2 4 5 10 கடைசியாக பிரிண்ட் ஆனது மேக்ஸ். பேசிட்டு இருக்கீங்க? மியூட்ல இருக்கா? சாரிங்க ஐயோ. மினிமம் டிவைசரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 27னா இப்போ 27ஓட டிவைசர் இப்போ வேறு என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 63 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போ 3 7 9 21 இதெல்லாம் டிவைசஸ். ஓகே, இதில் மினிமம் டிவைசர் எது? இதை விட்டுருங்க. த்ரீயா? அப்போ த்ரீ கிடைச்ச உடனே எனக்கு போதும், அதுக்கு மேல வேண்டாம்னா என்ன பண்றது? உள்ளே இன்னொரு வேரியபிள் வந்து அந்த டிவைசர் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டிவைசர் வந்து அந்த இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா வந்துரும். கடைசி அப்ப இந்த லூப் முடியும் போது மேக்ஸும் மினிமமும் ஒன்னா தான இருக்கும். நீங்க சொல்றபடி வச்சிட்டோம். மினிமம்னு ஒன்று வைக்க சொல்கிறீங்க. சரி, இப்போ இந்த இஃப்புக்குள்ளே போயிட்டோம். மினிமம் ஈக்குவல்ஸ் டு டிவைசர்னு வைக்க சொல்கிறீங்க, கரெக்டாக? ஆமாம். அப்போ இந்த லூப் 4 தடவை ரன் ஆனால் 4 தடவை டிவைசர் மாறி இருக்கும்ல? ஆமாம். அப்போ மினிமமும் மேக்ஸிமமும் ஒரே வேல்யூ தானே இருக்கும்? கரெக்டு தானே? கரெக்டா? 63ஓட மினிமம் டிவைசர் 3, அதாவது ஃபஸ்ட்டு டிவைசர் 3, அவ்வளோதான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்படி சந்தேகம் இல்லைன்னா இதோட நிறுத்துறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இது வந்து மினிமம் டிவைசர் ஆஃப் அ நம்பர். இதிலிருந்து நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு. காமன் டிவைசஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ்லாம் ட்ரை பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லீஸ்ட் டிவைசர் ஆஃப் அ நம்பர். மினிமம்னு எழுதுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டுன்னு எழுதிக்கலாம், இல்லை லீஸ்ட்டுன்னு எழுதிக்கலாம். லீஸ்ட் டிவைசர் ஆஃப் அ கிவன் நம்பர், அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நான் இதெல்லாம் இப்போ அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ.